ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பச்சோந்தியின் மச்சான்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேர் சொன்ன உடனே நிறையா பேத்துக்கு சிரிப்பு வரும், என்னோட பச்சோந்திக்கு மச்சான் இருக்கா அப்படின்ட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், அதோடய டாப்பிக்கை கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பச்சோந்தி போலவே நிறம் மாறக்கூடிய இன்னும் உயிரினங்கள் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து ஜம்பிங் ஸ்பைடர். இது வந்து அதோட கண்கள் நிறத்தை மட்டும்தான் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆட்டோபஸ், அதோட தோளின் கீழ் வந்து 30 லட்சத்துக்கும் நிற அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதோட எதிரிகளிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு அதோட சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அதோட நிறத்தை வந்து மாற்றிக்கிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பச்சோந்தியின் தோல் வந்து நிறமற்றது, ஆனால் ஒளி வந்து உடுருவக்கூடியது. தோளின் கீழே வந்து 3 அடுக்குகளாக நிற அடுக்குகள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து முதல் அடுக்கில் வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமிகளும், 2வது அடுக்கில் ஊதா மற்றும் வெள்ளை ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய சில படிமங்களும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வதாக கருப்பு நிறமான, அதாவது நிறமியான மெலனின் அப்படிங்கிறது வந்து அதோட இதில் இருக்குது. அதனால் அது வந்து பல விதமாக கலந்து பச்சோந்தி வந்து தன் நிறத்தை வந்து மாற்றிக்கிடுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பச்சோந்தியை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.